இன்னும் குறிப்பாக இலங்கையிலிருந்து கோல்டு கடத்திட்டு வருது. அது ராமநாதபுரத்தில் குறிப்பாக அந்த கடற்கரை பகுதியில் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க மேப்பிங் போட்டுட்டு அந்த கோல்டு அங்கேயே போட்டுருவாங்க. பிறகு இங்கேருந்து போகிற ஆள் அவனுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு கரெக்டாக எங்கே போட்டிருக்காங்களோ அந்த மேப்பிங் சென்சாரை வச்சு அவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு வருது. பல இடங்களில் கடலோர காவல்துறை அவங்க போகிறதா இருக்கட்டும், இல்லை நேவி அவங்க வரப்போ அவங்களுக்கு பயந்துக்கிட்டு பல பேர் பல கிலோ தங்கங்களை எல்லாம் போட்டிருக்காங்க. அதை சமீபத்தில் அது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொன்னால் ராமநாதபுரங்கிறது ஒரு ஹப் ஆகிடுச்சு கோல்டு ஸ்மக்லிங். இலங்கையிலேருந்து வர இந்த நாடு செல்ஃப் ரிலையண்டாக, அதாவது தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகள் தொடர்ச்சியாக எப்படி வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இதில் இந்த போராட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சட்டத்தின் மூலமாக அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக ஒரு சொல்லி அதுக்கு முன்னும் பின்னும் பார்த்தா அப்படி தான் இருக்கும், ஆனால் அவர் இதே ஒத்துக்கிட்டது மாதிரி இருக்குது அப்படின்னு இப்பொழுது வைரல் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே இதை வைத்து இஸ்லாமிய இளைஞர்களை வந்து உன் சொத்து நாளைக்கு ஒன்ட்டே இருக்காது, நம்ம முஸ்லீம்கள் சொத்து யார்ட்டையுமே நம்ம இனிமேல் வச்சுக்க முடியாது, அதை இந்த அரசு பிடுங்கிடும், நீ பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க போகிற அப்படிங்கிற தூண்டுறதுக்காக தான் அவர் இதை பேசியிருக்கிறார். அவனுக்கான காரணத்தை ஏற்கனவே இங்கே கட்டமைச்சிடுறாங்க. அதனால் இந்த அரசினால் அந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்தால் கூட எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இந்த லட்சணத்தில் இவங்க பல ப்ரைவேட் கோயில்களை நாங்கள் சூப்பராக நாங்கள் இருந்தோன்னா அப்படி மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லி பல கோயில்களை இவங்க அபகரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்குது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிலைகள் உடைப்பு, பாதுகாப்பில்லாத இந்து வழிபாட்டு தலங்கள், கிள்ளியூரில் தாது மணல் அல்ல எதிர்ப்பு, மக்களை தூண்டும் கிறிஸ்தவ பாதிரிகள், தங்க நகை நவரத்தின தொழிலில் நடக்கும் அதிக அளவிலான பண பரிவர்த்தனை பயங்கரவாத செயலுக்கு பயன்படுத்த வாய்ப்பு, இந்தியாவை எச்சரிக்கும் FATF, உத்தரப்பிரதேசத்தில் 1.21 லட்சத்திற்கும் மேற்பட்ட வக்ஃப் நிலங்களுக்கு ஆவணங்கள் இல்லை, OYC ஒப்புதல், பாரம்பரிய கைவினைஞர்களான விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு அநீதி இழைத்த காங்கிரஸ், மோடி குற்றச்சாட்டு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் நான் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சில மாதங்களாகவே அப்படின்னு சொல்லலாம், நம்ம நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்மளே தொடர்ந்து நிறைய செய்திகள் எடுத்திருக்கோம். அங்கங்கே கோவில் சிலைகள் உடைக்கப்பட்டது, அவர்கள் வந்து மனநோயாளியாக இருந்தாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் எடுத்திருக்கோம். சில வாரங்களாக அது போன்ற செய்திகள் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அது என்ன யாருடைய இதோ என்னமோ தெரியல, இப்போ அது போல் ஒரு செய்தி வந்திருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அங்கே இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய மலைப்பாதைகளில் சிறு சிறு சிலைகள் வச்சிருக்காங்க. சிவன், பிள்ளையார், முருகன், குரங்கு, மயில் இது போன்ற சிலைகளை வச்சுருக்காங்க. அதை நேற்றைய தினம் வந்து சில சமூக விரோதிகள் அதை வந்து அடித்து உடைத்து அதை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ அதை பார்த்துட்டு பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க, இதுக்கு இந்த இடத்துலலாம் வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தணும், கோவில்கள்லேயுமே கண்காணிப்பு கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நடக்கிறது திராவிட மாடல் அரசாங்கம், டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சமூக விரோதிகள்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இனியாக இப்போ இது மாதிரி கோயில் இடிக்கப்படும் பொழுது கேஸ் கொடுக்க வேண்டியது இந்து சமய அறநிலையத்துறை, அவங்க எதுவும் செய்ய போகிறதில்ல. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏதாவது கேஸ் கொடுப்பாங்க, அப்படி இருந்தாங்கன்னா இந்த அரசுடைய காவல்துறைங்க வந்து நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, மது போதையில் இது மாதிரி செஞ்சிட்டாரு, இன்னொன்று அந்த கடவுள் மீதே அவருக்கு கோபம் இருந்தது, நான் இவ்வளோலாம் இருந்தேன் நீ எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஏன்னா நம்ம பார்த்தோம் மெட்ராஸில் ஜார்ஜ் டவுனில் இதே மாதிரி ஒரு கோயில் அடிச்சுட்டு அவர் கடைசியில் மாற்று மாற்றினருங்கிறது பிறகு தெரிஞ்சது, அதையும் மூடி மறைச்சாங்கிறது.
ஏன்னா அவருக்கு அந்த கடவுள் மீதே கோவம் வந்தது, அதனால அடிச்சிட்டார். இது போன்ற பல சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் அந்த மலை இது சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த சுதை சிற்பங்கள் எப்படி உடைச்சாங்க, மூணு முறை உடைச்சாங்க. அதுக்காக கார்த்திக் கோபிநாத் வந்து அதற்காக மக்களிடம் க்ரௌடு ஃபண்டிங் பண்ணி அதை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யணுங்கிறப்ப அந்த வேலையில் ஈடுபட்டு அவர் மீது தான் வழக்கு போட்டதுங்கிறது பார்க்குறோம். மாறாக அங்கே வந்து சிசிடிவி கேமரா வச்சுட்டு மீண்டும் இது போல் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணாங்களான்னா அது இல்லை. பல பிரைவேட் கோயில்களை HRNC கையில் எடுத்துக்குது. இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணுற கோயிலில் பல இடங்களில் இது போன்ற பிரச்சனைகள் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் கபாலீஸ்வரர் கோயிலில் வெளியில் தீ இருந்தது. அதை ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா யார் பண்ணா அப்படிங்கிறது, அதுவும் மது போதையில் ஏதோ பண்ணிட்டான்னு ஒரு காரணம் சொன்னால் அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விராலி மலை முருகன் கோயில், சுப்பிரமணிய கோயில் போகிற அந்த மலைப்பகுதியில் பல அறுபடை வீடில் இருக்கக்கூடிய முருகனை வந்து இதை பண்ணுறது மாதிரி அதோடைய சிலைகளை அங்கே எங்கே வச்சுருக்கிறாங்க. ஏன்னா போகிற அது மலைப்பகுதி அப்படிங்கிற பல இடங்களில் நம்மளே பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஆரம்பத்தில் வடபழனியில் ஒரு இடத்துல இருந்தேன், அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து ஒரு டெட் எண்டு சந்து மாதிரி இருக்கும். அந்த சந்தில் அந்த ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டர் சென்னை அவங்களுடைய அந்த குப்பை போடுற அந்த இது வச்சுருப்பாங்க, மக்கும் குப்பை மக்கா குப்பைக்கான அந்த இது வச்சுருப்பாங்க. ஆனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்ன நிறையா படித்தவங்க, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குப்பையாக அந்த தொட்டியில் போகிறத விட வெளியில் நிறையா எங்கே பார்த்தாலும் இருக்கும். அது வந்து ஒரு லேண்ட்மார்க்கானதுன்னா அந்த பகுதியில் ஒரு 10-15 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தவங்க போஸ்டல் அட்ரஸோ ஏதோ ஒன்றுன்னா அந்த குப்பை இருக்கும்ல அந்த கார்னரில் அந்த டெட் எண்டுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது மாதிரி இருக்கும். இது இப்படியே ஆக துர்நாற்றம், அதில் வந்து தேவையில்லாத பல பொருட்களை எல்லாம் குப்பையாக போட்டு ஒரு மாதிரி ஆன பிறகு அந்த பகுதியில் என்ன சொன்னாங்கன்னா கார்னரில் அந்த வீட்டுக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்தது, சின்னதாக அதை இது பண்ணிவிட்டு அவங்களுடைய காம்பவுண்டுக்கு ஒட்டியே ஒரு இதை என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி ஒன்று கட்டி இதை க்ளீன் பண்ண சொல்லிட்டு இனிமேல் இங்கே வைக்க வேண்டாம் குப்பை இதை நினச்சிட்டு அந்த பிள்ளையார் இதை வச்ச பிறகு அந்த இடமே ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா அந்த கோயில் மாதிரி ஒரு சிலை இருந்ததுன்னா எந்த குப்பையும் போட மாட்டான் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதை வந்து அது அப்படி தான் இருந்தது. அதே போல் இது மலைப்பகுதினா இருக்கிற எல்லா வேலையும் பண்ணுவான் அப்படிங்கிறதுனால அங்கங்கே சிலைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதை அடித்து உடைச்சிருக்காங்க. இன்னும் இப்போ கூடுதல் தகவல் என்னென்னா அந்த இடத்துல சரியான ரோடு வசதி இல்லாமல் இருந்தது. அப்போ முன்னாள் அமைச்சராக இருந்த ஹெல்த் மினிஸ்டராக இருந்த விஜயபாஸ்கருடைய ஏற்பாட்டில் தான் அங்கே வந்து ரோடு போட்டாங்க அப்படின்னா. ஏன்னா அவருடைய சமூக வலைத்தள ட்விட்டர் தளத்திலே கூட என்னால் இதை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். இந்த விராலிமலை கோயில் பற்றி சொல்லணும்னா அதுக்கு ஒரு பெரிய தலப்புராணம் வந்து பெரிய விஷயங்கள் இருக்குது. அங்கே வந்து வசிஷ்டர் அருந்ததி இவங்கெல்லாம் அங்கே வந்து வழிபட்டிருக்காங்க. அவங்களுடைய சாபம் விமோசனம் அடையிறதுக்கு அங்கே வந்து அவங்க தவம் இருந்திருக்காங்க. அருணகிரிநாதர் அவருக்கு பிரகாய சித்தம் அந்த அது ஒரு சித்தி, அந்த சித்தி அடைவதற்காக அங்கே அவர் இருந்திருக்கார். திருப்புகளில் கிட்டத்தட்ட 16 பாடல்கள் விராலிமலை முருகனை பற்றி இருக்கிறது. அந்த கோயிலில் இன்னும் சிறப்பான விஷயம் என்னென்னா நம்ம அதாவது நம்முடைய சமுதாய அமைப்பு எப்படி இந்த கோயிலோட கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறா இப்போ நீங்களும் கேள்விப்பட்டுருவீங்க. நம்ம ரொம்ப வீட்டில் வசஞ்சேன், இதெல்லாம் நான் எங்கே பெற்றெடுத்தேங்க, இதெல்லாம் தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அங்கே விராலி மலையில் இருக்கக்கூடிய அந்த ஆறுமுகனை அந்த முருகனை வேண்டி குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு நம்ம செய்யணும் இல்லையா, அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தையே இந்த முருகனுக்கு தான் அப்படின்னு தத்து கொடுத்துட்டு சித்தப்பாவோ இல்லை மாமா இருந்தாருன்னா மாமா இல்லைனா சித்தப்பா வந்து தவிட கொடுத்துட்டு அந்த குழந்தைய வாங்கிப்பாங்க. இது வந்து ஒரு ஐதீகமாக அங்கே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பொருள். இன்னொன்று பார்த்திங்கன்னா சுருட்டை வந்து நிவேதனமாக வைக்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் வந்து கருப்பமுத்துன்னு ஒருத்தர் வந்து பெரிய அங்கே வெள்ளம் புயல்லாம் அடித்ததுன்னா அவர் வீடெல்லாம் இழந்து போயிடுச்சு, அந்த கோயில் பக்கத்தில் வந்து நின்றுருக்காரு, நடுங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப நடுங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சுருட்டு கொடுத்துருக்காரு. சுருட்டு குடித்தோன்னா கொஞ்சம் இருக்குது அந்த குளிர்லேருந்து நீங்கணும்னா அதுக்கப்புறம் ஆற்ற கடந்து இப்படி போயிருந்துருக்காங்க. பார்த்தா சுருட்டு கொடுத்த ஆளுக்கு இல்லை இல்லை, அதுக்கப்புறம் கோயில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முருகனுக்கு முன்னால் சுருட்டு இருந்திருக்கு. ஓ இவர் தானோ அப்படின்னு முடிவு பண்ணுற அன்னையிலேருந்து அந்த விஷயங்களை வெளியில் சொல்லப்போக அதற்கு பிறகு சுருட்டை நிவேதனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பொழுது இருந்த புதுக்கோட்டை மாமனார் இது என்ன சுருட்டை வைக்கிறதெல்லாம் ஒரு நிவேதன பொருளாக வைக்கிறது, இது நான் ஒரு காலகட்டத்தில் இந்த சுருட்டையே வந்து வலிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமாயிடும், இதை அனுமதிக்க முடியாதுன்னு அவர் தடை சொல்லப்போ அவருடைய கனவிலே வந்து
முருகப்பெருமானே வந்து இல்லை, இது வந்து பழக்கத்தை அடிமைப்படுத்துவதற்காக இல்லை, அதாவது அவன் என்ன நோக்கத்துக்காக கொடுத்தான், அவன் அந்த குளிர்லேருந்து அவனை காப்பாற்றி கொள்ள ஒரு அன்போடு அவன் கொடுத்தது தான். ஆகவே அன்பை பரிமாறக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் தவிர இது அந்த பழக்கத்தை தூண்டுவதற்காக அல்ல. இப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு ஸ்தல வரலாறு கொண்ட அந்த கோயில், அதை ஒட்டி இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் ஏன்னா இங்கே கண்ட அதாவது அதை இடித்தவனை போய் உடைச்சவனை போய் கண்டுபிடிக்கிறதுங்கிற விட அவனுக்கான காரணத்தை ஏற்கனவே இங்கே கட்டமைச்சிடுறாங்க. அதனால் இந்த அரசினால் அந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்தால் கூட எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இந்த லட்சணத்தில் இவங்க பல பிரைவேட் கோயில்களை, நாங்கள் சூப்பராக நாங்கள் இருந்தோன்னா அப்படி மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லி பல கோயில்களை இவங்க அபகரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதனால தான் நீங்கள் மெயின்டைன் வச்சுருக்கிற கோயிலும் சரியில்லை, நீங்கள் பல கோயிலை எடுத்துக்கணும்னு இந்த லட்சணத்தில் நீங்கள் விரும்புகிறீங்களே, உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனே ஒரு பாடாவதியாக இருக்குது. இது இதுக்கு இன்னும் நல்லா இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ப்ரைவேட் கோயிலை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால தான் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த பக்தர்கள் இப்பொழுது ஒரு கோரிக்கையான வச்சுருக்காங்க, இது ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு புகார் அளித்தோம், அதை ஒட்டி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, சிசிடிவி கண்காணிப்பு கேமரா அங்கங்கே அந்த மலைப்பாதையில் வச்சிருந்து காவல்துறையினர் ரோந்து வந்திருந்தா, ஏன்னா உங்களுக்கு தான் ரோடு முதல்ல இல்லை, இப்போ ரோடும் போட்டு கொடுத்தாச்சு, காவல்துறையினர் வந்து பெட்ரோலிங் வர்றதில் என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த பக்தர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு காதில் விழுமான்னு தெரில. ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன, வெளியில் சொல்கிறாங்க எல்லாருக்குமான அரசுன்னு, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ ஏதாவது சினுங்கினா கூட உடனே அவர்களுக்காக ஓடோடி செல்வார்கள். இந்துக்களுக்கு இக்காரணத்திலும் இவங்க வந்து குரல் கொடுப்பதில்லை, பேருக்கு இங்கே முருகன் மாநாடுன்னு சொல்லி அதில் ஏதாவது பைசா உருளாமான்னு தான் பார்ப்பாங்களே தவிர, இந்துக்களுக்கு இது பாதுகாப்பையும் அவருடைய வழிபாட்டு உரிமையை இவங்க கொடுக்கறது மாதிரி இல்லை அப்படிங்கிற நம்மளுடைய குற்றச்சாட்டை வலுப்படுத்தும் விதமாகவே இந்த சம்பவங்கள் நடக்கிறதா நான் பார்க்குறேன். இரண்டாவது செய்தியாக கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் சார், அங்கே வந்து அபூர்வ மணல் ஆலைன்னு ஒன்று இருக்குது, அதிலிருந்து தாது மணலை பிரித்து எடுக்கிறது, அது மத்திய அரசினுடையது. அந்த இடத்துல அந்த தாது மணலை பிரித்து எடுத்ததுக்கு பிறகு அங்கே நிறைய வந்து அந்த கேன்சர் பேஷண்ட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. இப்போது கிள்ளியூர், அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர்லேயுமே ஒரு கனிம அரங்கம் ஒன்று வைக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கு. அது வந்துச்சுன்னா அங்கே மணவாளக்குறிச்சியில் என்ன நிலை ஏற்பட்டதோ, ஏன்னா இங்கேயும் அதே மணலை தான் பிரித்து அதில் இருக்கக்கூடிய தாதை எடுத்துக்க போகிறாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு மணலை நாங்கள் எடுக்கிறோமோ அதே அளவு வேறு பகுதியிலிருந்து மணலை கொண்டு வந்து கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு பின்புலத்தில் நிறைய பாதிரியார்களும் இருந்து மக்களை இயக்குவதாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதை மேலெழுந்த வாரியாக இந்த செய்தியை பார்த்தோன்னா, மக்கள் போராட்டம் என்பது, ஏன்னா மக்கள் போராட்டினாலே அதில் நியாயம் இருக்கும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சிப்போம் இல்லையா. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் சொல்கிறீங்க பாதிரியார் அதை இயக்குகிறார்கள்ங்கிறப்ப உண்மையான நோக்கம் என்னவாக இருக்குது அந்த போராடக்கூடியவர்களுது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கன்னியாகுமரி இயற்கை வளம் மிக்கது, அது வந்து அந்த இயற்கை தந்த பொக்கிஷம், அது வளர்ச்சிங்கிற பெயரில் அதை வந்து உருகுலைப்பதை நாங்களெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு தொண்ட கம்ம ஜெகத்கஸ்பர் பேசியிருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பதிலடியாக பாலகௌதமன் பேசிய வீடியோக்கள்லாம் நம்ம ஸ்ரீ டிவிலே இருக்குது. அவங்க பேசுகிறதுக்கும் அவங்களுடைய செயல்பாடும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். இன்னொன்று, இந்த நாடு செல்ஃப் ரிலையண்ட்டாக, அதாவது தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகள் தொடர்ச்சியாக எப்படி வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இதில் இந்த போராட்டத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து தோன்றோம். சரி, ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை வந்து அந்த மக்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் செய்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறது மாதிரி தான் தெரியும். இந்த ஐஆர்இஎல் அப்படின்னு அந்த கம்பெனிக்கு பேர், இது ஏதோ முந்தானியத்தை தொடங்கியது, இவங்க சொல்லுவாங்களா அதானி அம்பானிங்களா அது மாதிரியான கம்பெனியில், இந்த மொழி வழியாக இந்த மாநிலங்கள் பிரிக்காத போது திருவாங்கூர் மகாராஜா இருந்த காலகட்டத்திலேயே இந்த கம்பெனி இருக்குது, 50களிலேயே இது இருக்குது, அதற்கு பிறகு மாநிலங்கள் பிரிக்கலாம். 70களில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட், ரேரஸ்ட் மினரல் எர்த் லிமிடெட் அப்படிங்கிறது அந்த கம்பெனியாக பேர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து தோரியம், இலுமினைட்டு, அதுக்கப்புறம்
பல தாது பொருட்கள் அந்த மணலில் இருக்குது, அதை வந்து பிரித்தெடுத்து அதை வந்து அதை பிரித்தெடுக்கக்கூடிய வேலையும் அதை வந்து பல சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு அதை ரா மெட்டீரியலாக கொடுக்கக்கூடிய வேலையை தான் அவங்க செய்துட்டுருக்காங்க. சரி, இதை எப்படி செய்கிறாங்க சார்? மக்களுக்கு பாதிப்பு வர்றது மாதிரி தானே இந்த கம்பெனியை தொடங்குறாங்க. ஒவ்வொரு கம்பெனியோட செயல்பாடும் அப்படி தான் இருக்குது. அதுவும் மக்கள் வந்து கதிரிக்க செயல்பாடு இருக்கிறதுனால புற்றுநோயே வரும்னு சொல்கிறாங்களே, அதை அட்ரஸ் பண்ணணும்ல அப்படின்னு கேட்குறது நமக்கு புரியுது. இதில் என்ன விஷயம்னா, கடல் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கு தான் மணல் அள்ளுறாங்க. இப்போ காலையில் மணல் அள்ளுறாங்கன்னு வச்சுங்க, ஈவினிங் 6-7 மணிக்கு அவங்க அள்ளுற அளவுக்கான மணல் அந்த ஹை டைடில் அப்படியே வந்து அதுவே சரியாயிடும். இப்போ நீங்கள் வந்து பொன்முடிக்கு கொடுத்த அவங்க ஒரு குவாரி எடுத்து நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட செம்மண் அதிகமாக எடுத்தாங்க அப்படின்னு ஒரு வழக்கு போயிட்டுருக்கல, அவர் மீதும் கௌதம் சிகாமணி மாதிரி அது மாதிரிலாம் திருட்டுத்தனமான விஷயங்கள்லாம் இல்லை, ஒரு அடிக்கு தான் எடுப்பாங்க. அது ஈவினிங் குள்ளாரையே அது ஹை டைடில் அது மறைஞ்சிடும். சரி, இது கடல் பகுதியில் இப்படி எடுக்கிறாங்க, அப்போனா வேறு எங்கேயுமே எடுக்கிறது இல்லையா அப்படின்னா, இன்லேண்ட் அதாவது உள்முகமாக உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் அவங்க எடுக்கிறாங்க. அங்கே நிறையா தென்னமரம் இருக்கக்கூடிய பகுதி தான் கன்னியாகுமரி மாவட்டம் தெரியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது உலகத்திலேயே இயல்பாகவே இந்த ரேரஸ்ட் மினரல் இருக்கக்கூடியது எங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில கண்ட்ரிஸ் சொல்லிட்டு இந்தியாவில் குறிப்பாக கேரளா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பிறகு கன்னியாகுமரியில் மிடாலம்ங்கிற ஒரு பகுதி அந்த இடத்துல அதிகமாக இருக்குது, அப்புறம் மணவாளக்குறிச்சி இந்த பகுதியிலலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இவங்க அப்போனா ஒரு இடத்த குறிப்பிட்ட ஏக்கரை எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் விரட்டிட்டு அவங்களுடைய நிலத்தெல்லாம் பிடுங்கிட்டு அங்கேருந்து மண் அள்ளுவாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மணவாளக்குறிச்சிலே 25 ஏக்கர் அந்த கம்பெனியை சுற்றி இருக்குது, ஏற்கனவே அவங்க பல வருடங்களாக வச்சிருக்கிறது ஒன்று. இப்போ அந்த பகுதியிலே எனக்கு ஒரு நிலம் இருக்குது, என்கிட்ட வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, வந்து நான் என்ன பண்ணுறேன், அங்கே என்னுடைய அந்த நிலத்துலேயும் கூட அந்த தாது மணல் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சா, நான் வந்து அந்த கம்பெனிகிட்ட போய் கன்சர்ன் கொடுத்துட்டு என்னோடையும் அந்த கம்பெனியும் எம்ஓயு ஒன்று நடக்கும், 11 மாதத்துக்கு லீஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 ஏக்கருக்கு எவ்வளோ தெரியுமா காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க? 40-45 லட்சம் 1 ஏக்கருக்கு. எப்படி நான் இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ கவர்மெண்ட்டு ஒன் இடத்துலலாம் கொடு அப்படிங்கிறதுலாம் கிடையாது, நானாக விருப்பப்பட்டு போய் கொடுத்தாதான் அந்த இடத்துல அவங்க அந்த ப்ராஜெக்டே தொடங்குவாங்கங்கிறது ஒன்று. சரி, 11 மாதம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன சார், 6 மாதத்துலேயே பெரும்பாலும் அவங்களுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும். அந்த மணலை எடுத்துட்டு அங்கே வந்து எப்படின்னா, ஒரு வீடு கட்டுறீங்களா, ஒரு ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ மணல் அள்ளுவாங்களோ, கீழே அடிமனையில் அடித்தளம் போடுறதுக்கு எவ்வளோ ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ மணல் அள்ளுவாங்களோ, பொக்கலைனை வச்சு அந்த அளவுக்கு தான் மணல் அள்ளுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பல இடங்களில் அந்த பாறையில் குண்டு வச்சு அந்த வெடி வச்செல்லாம் உடைக்கிறதெல்லாம் பார்க்குறோம், அது மாதிரிலாம் இல்லை, ஒன்லி பொக்லைனை வச்சு எடுக்கக்கூடிய அந்த விஷயந்தான். அதனால் சுற்றுப்புறத்தில் ஏற்கனவே பக்கத்தில் வீடு இருக்குது சார், கொஞ்சம் தள்ளி ஒரு 500 மீட்டரில் வீடு இருக்குது, அதெல்லாம் பாதிப்பு அதெல்லாம் ஒன்றுமே வராது, பொக்லைனை வச்சு தான் மணல் அள்ளுறாங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு மணலை வந்து எல்லாம் பிரித்து எடுத்து எல்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு, 11 மாதத்துக்கு முன்னால் அடுத்தது உங்கள்கிட்ட வந்து அந்த நிலத்தை ஒப்படைச்சிருவாங்க. இங்கே வந்து தென்னையோ, ஏன்னா இப்போ நேச்சுரலி அங்கே தென்னை மரம்லாம் இருக்கும், அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் மணல் அள்ளுவாங்க. அப்போனா அதுக்கு என்ன பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது? ஒன்று அந்த நிலத்துக்கு 45 லட்சம் கொடுத்துட்றாங்கங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் அந்த அங்கே இருக்கக்கூடிய தென்னை மரம் அதோடைய வயது அது கொடுக்கக்கூடிய ஈல்டு இதை வந்து அங்கே அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இவங்களுக்கு ஒரு சஜஷன் ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து, இவர் நிலத்தில் 100 தென்னை மரங்கள் இருக்குது, இது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு இதாக கொடுக்கும், ஈல்டு கொடுக்கும், வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் கொடுக்கணும்னா 20 வருஷம் நீங்கள் அந்த தென்னை மரத்தை நீங்கள் எடுக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி, ஒரு மரத்திற்கு 8,000-10,000-12,000 மரத்துக்கு கொடுக்குறாங்க, அது இல்லாமல் நிலத்துக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, அதுக்கு பிறகு அந்த லீஸ் முடிஞ்ச உடனே அவங்கள்ட்டே அந்த நிலவும் கொடுக்கப்படுகிறது, இல்லை நான் திரும்பவும் இங்கே வந்து தென்னை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதற்கான என்ன செலவோ அதை செய்கிறாங்க. தென்னங்கன்றுகளாக கேட்டால் நல்ல குறைந்த வருடங்கள்லேயே ஈல்டு கொடுக்கக்கூடிய தென்னங்கன்று வேணும்னா அதையும் ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சரி, கேன்சர் வரும்னு சொல்கிறாங்களா சார், அது என்ன சார் அப்படின்னா, அங்கே கதிரியக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில தாது இதை எடுத்துகிட்டு இவங்க ப்ராக்டிக்கலாக இவங்க பண்ணி காட்டியிருக்காங்க. என்னென்னா, இயல்புலேயே சில தாது இதில் கதிரியக்க அந்த செயல்பாடு இருக்கும். இப்போ
இவங்க சொல்கிற அந்த மணவாளக்குறிச்சி இதை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேன்சர் இருக்கணும், ஆரல்வாய் மொழியிலையும் ஒருத்தவங்களுக்கு இருக்குது, மற்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. எப்படி இந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்னால தான் கேன்சர் அதிகமாகுது? இப்போ நீங்கள் எந்த ஒரு பேப்பரை வேணாலும் தொடங்க, உலகத்திலேயே கேன்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஹப்பு எதுன்னா இந்தியாங்கிறான். எல்லா இடத்துலையும் ஸ்டெர்லைட் இருக்குதா? எல்லா இடத்துலையும் கல்பாக்கம் மாதிரி அணுமின் நிலையம் இருக்குதா? இல்லையே. இப்போ யுட்ரஸ் கேன்சர் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கும் வருது, பெண்களுக்கு, அவங்களுக்கு எதனால் வருது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் உங்களுடைய உணவு பழக்கம், பல விஷயங்கள் இருக்குது கேன்சரை வரத்துக்கு. இப்போ ஸ்டெர்லைட் அந்த விஷயம் நடந்த பொழுதே கூட பல டெஸ்ட்டுகளை பண்ணாங்க, எந்த அளவுக்கு கதிரியக்க இது இருக்குங்கிறப்ப சென்னையில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு, அதை விட இன்னும் கொஞ்சம் கூட குறைவாக இருந்ததுங்கிறதுலாம் ஆய்வு அறிக்கை சொல்லியிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த போராட்ட செய்வர்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் என்ன, அவங்க கொஞ்சம் அக்ரஸிவாக போராடக்கூடியவர்கள்ங்கிறது எல்லாத்தின அவர்களை பயன்படுத்தி தான் இந்த பாதிரியார்கள் அதற்கு பின்னாக இருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்னென்னா, அங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயல்பாகவே எல்லாருக்கும் இந்த ஃபிஷ் மீன் தொழிலுங்கிறது, இவங்க கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலேயே மீன்கிறது தவிர்க்க முடியாது, காய்கறி இருக்குதோ இல்லையோ மீன் குழம்பு இருக்கும். இப்போ மீன் பிடிக்க வரவங்க 10, 15, 20, 25 நாள் கழித்து வராங்க. இப்போ டே 2வது, 3வது நாள் மீனை பிடிச்சிடுறாங்க, 25வது நாள் வரைக்கும் இங்கே இந்த மீன் எப்படி கெட்டு போகாமல் இருக்குது? அதில் அவங்க ஃப்ரீசிங் பதப்படுத்துகிறாங்க, அந்த பதப்படுத்துவதற்கும் கெமிக்கல் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது இயல்பிலே அது இருந்தால் தான் அது கெட்டு போகாமல் இருக்குங்கிறது தெரியும். அதை உட்கொள்வதாலும் கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் நடக்கிறதுனால மட்டும்தான் இவங்க அந்த தாது மணலை பிரிக்கிறதுனால தான் கதிரி கேன்சர் வருதுங்கிறது, அது வந்து ஒரு உட்டாளக்கடி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்டெர்லைட் ஆலை அந்த போராட்டத்திற்கு சர்ச்சில் மணி அடித்து தான் போராட்டத்தை தொடங்கினார்கள். கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்க்குறோம், 13 உயிர்கள் போனது தான் மிச்சம். ஆனால் அந்த ஆலையை மூடியாச்சு. அதனால் இந்தியாவுக்கு என்னடா நடந்ததுன்னா, ஒரு நேரத்தில் நம்ம காப்பர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தோம், இப்போ இம்போர்ட்டராக இருக்கோம். அதை ஒட்டி என்னென்னா, நிறைய எம்எஸ்எம்இ கோயம்புத்தூரில் இருந்தது இந்த காப்பரை இது பண்ணது, இப்போ நிறையா ரிவைண்டிங் அந்த கிரைண்டர் செய்கிறது, பல மின் மோட்டார்கள் செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் தொழிலெலாம் இப்போ நசுங்கி போச்சு. ஏன்னா இப்போ கிடைக்கக்கூடிய அந்த காப்பர் வந்து இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். நார்த் ஈஸ்ட்டில் ஒரு நேரத்தில் இதே போல் தோரியம் அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முடிவு செய்த பொழுது, இப்போது வரை ஒரு ஸ்பூன் மண்ணை எடுக்க முடியல. காரணம், அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் தொடர்ச்சியாக அந்த மக்களை தூண்டிவிட்டு நம்மளது சுற்றுச்சூழலையும் வாழ்வாதாரத்தையும் சுரண்ட வருகிறது அரசு அப்படின்னு சொல்லி போராட்டத்தை தூண்டிவிட்டு இப்போது வரைக்கும் ஒன்றுல. அதே போன்ற ஒரு விஷயத்தை தான் கன்னியாகுமரியிலையும் செய்திருக்காங்க. ஏற்கனவே கன்னியாகுமரியில் வர இருந்த வர்த்தக துறைமுகத்தையும் இப்படி தான் தடுத்து நிறுத்தினார்கள். இப்பொழுது இந்த விஷயத்தை ரேரஸ்ட் மினரல் அந்த பிரித்தெடுக்கக்கூடிய அந்த ஆலை சுரங்கம் அந்த செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ செய்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த சுற்றுச்சூழல்னு பேசக்கூடியவர்கள் சித்ராங்கோடு மலை அப்படிங்கிறதே அங்கே ஒன்று காணாமல் போச்சு, வெடி வச்சு எல்லா மலையும் எல்லாம் எடுத்துட்டா, அந்த மெல்ல மலையை எடுத்துட்டு எங்கே எடுத்துகிட்டு போனால், எல்லாம் கேரளாவுக்கு கடத்திட்டு போனால், அந்த கேரளாவுக்கு 8-16 வீல் இருக்கக்கூடிய டிப்பர் லாரியில் எடுத்து, அதனால் பல ஆக்சிடென்ட்டுகள் கன்னியாகுமரியில் நடந்த சம்பவங்கள்லாம் உண்டு. இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல் அந்த நேரத்தில் எந்த ஒரு போராட்டத்தையும் செய்யாத இந்த கிறிஸ்தவ பாதிரிகள் இப்போ மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதற்கு எதிர்ப்பு, அது வந்து எந்த அளவுக்கும் பாதிப்பு இல்லாத போதும் இதை எதிர்ப்பதற்கு காரணம் என்னென்னா, இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கக்கூடாது, அந்த பகுதி மக்கள் இதன் மூலம் பல வேலைவாய்ப்புகள் வந்துட்டா நம்மளுடைய சர்ச்சு கட்டுப்பாட்டிலிருந்து இவன் வெளியில் போயிடுவான், இவன் வந்து இவனை அரசாங்கமும் மற்ற சமுதாயம் அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க, நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருமோங்கிற ஒரு அச்சத்தினால் இந்த பாதிரிகள் அந்த மக்களை தூண்டிவிட்டு இந்த பிரச்சனை செய்கிறாங்கன்னு தான் தெரியுது. அந்த மக்களுக்கு, ஒரு சில மக்கள் அறியாமல் இந்த போராட்டம் செஞ்சுனா அவங்களுக்கு விழிப்படையை செய்ய அந்த அரசாங்கம் அதற்கான என்ன வேலையோ அதை செய்யணும். இதையெல்லாம் தாண்டி வேண்டுமென்றே அந்த திட்டம் வராமல் இருக்குவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை பாதிரிகள் செய்கிறார்கள் என்றால், அவர்களை ஒடுக்குவதற்கான வேலையையும் இந்த மத்திய அரசாங்கம் செய்யணும். ஒவ்வொரு திட்டத்தையும் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது.
இப்போ விழிஞ்சம் போராட்டம், விழிஞ்சம் துறைமுகம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க. அங்கேயும் சர்ச்சுகள் இதே போல் பண்ணது. இன்னும் சொல்லப்போனால் திருவனந்தபுரத்தை ஒற்றியுள்ள சர்ச்சில் வந்து ஒரு அரைகோலே எடுத்தாங்க. நம்ம எப்படி இந்த விவசாய போராட்டத்தில் டிராக்டரை கொண்டு போய் நிறுத்தினாங்களோ அது மாதிரி நம்ம ஆட்களெல்லாம் கொண்டாந்து வண்டியெல்லாம் நிறுத்தி அப்படியே ஸ்தம்பிக்க வச்சோன்னா முதல்வர் ஆடி போயிடுவார்னார். அவர் சாதாரண முதல்வராக இருந்தால் பரவாயில்ல, அவரே நானே வந்து பான் கிரிமினல்டா அப்படிங்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு கேஸே அவர் எப்படி வாங்கினவர்னு அவருக்கு தெரியும். இந்த பாதிரிகளை எப்படி அவருக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடியன்னு தெரிஞ்சதுனால பினரயி விஜயன் அதை சரியாக கையாண்டார். காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அங்கே விழிஞ்சம் துறைமுகம் வருவதற்கு பாடுபட்டார்கள், அது வேலை முடிஞ்சிருச்சு. அதே போல் இதை வந்து அவங்களுக்கு புரிய வைப்பதற்கு போல் என்னென்ன நடவடிக்கை அதெல்லாம் மத்திய அரசு செய்யணும், புரிஞ்சும் வேண்டுமென்றே போராட்டம், அங்கு வளர்ச்சி வரக்கூடாது என்பதற்காகவே பாதிரிகள் போராட்டம் செய்தால் அதை ஒடுக்குவதற்கும் மத்திய அரசு தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை. இந்த தாது மணல்லாம் எடுத்த பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த பிளேட்லாம் வைப்பாங்க, அது வந்து அதிக நாள் இருக்கணும் ஆனால் வெயிட்டு குறைவாக இருக்கணும், நல்லா வலிமையாக இருக்கணும் அப்படின்னா டைட்டானியம்ங்கிற ஒரு பொருளை பயன்படுத்துகிறாங்க. அந்த டைட்டானம் குறித்து பெரிய அளவு ரிசர்ச் பண்ணவர் மறைந்த பாரத ஜனாதிபதியாக இருந்த விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் டைட்டானியம் குறித்து பல ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கிறார். அந்த டைட்டானியம் மெட்டீரியல் செய்வதற்கு இதோடைய ரா மெட்டீரியல் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட எம்எஸ்எம்இக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவதே இவங்களுடைய அமைப்பிலிருந்து, இவங்களுடைய கம்பெனியிலேருந்து தான் அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போது எல்இடி டிவி பார்க்குறோம், அதோடைய மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இதிலேருந்து வரக்கூடியது தான். மொபைல் இது மாதிரி நிறைய கேட்கெட்ஸ், நீங்கள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்ஸ் எதை எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதோடைய மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுவது இதுதான். இப்போ இதோடைய தடை, இதற்கு தடை போட்டுட்டாங்க அப்படின்னா இதோடைய ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்குவாங்க? வெளிநாட்டுக்கு தான் போகணும். அப்படின்னா அந்த வெளிநாடுகளின் கைக்கூலிகளா இவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நாம் எழுப்ப வேண்டியதாக இருக்கு. மூன்றாவது செய்தியாக இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது சார். நகை தொழில் மீது கவனம் தேவை அப்படின்னு பிரான்சில் இருக்கக்கூடிய FATF அமைப்பு இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. இந்த அமைப்பு வந்து ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த பணப்பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிரும், அதனால் இந்த நகை தொழிலில் மீது நீங்கள் ஒரு கண் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ சமீப காலமாகவே எந்த அளவுக்கு ஏர்போர்ட்டில் இந்த குண்டி தங்கம் பிடிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி கோல்டு பார் எடுத்துகிட்டு வர்றது, எத்தனை எந்தெந்த இடத்துலலாம் கால் ஷூவில் வைக்கிறது, அதை வந்து பேஸ்ட்டாக மாற்றி எப்படி எடுத்துகிட்டு வர்றது, எலக்ட்ரானிக் விஷயங்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் விஷயங்களில் வந்து ரிவைண்டிங் அந்த இது பண்ணுவாங்களே அதையே, அதுக்கு காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுவாங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு கோல்டு ஒயராக வச்சு அதை எடுத்துகிட்டு வர அந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் பார்க்குறோம். இந்த அதுக்கப்புறம் இந்த தங்கத்தை கடத்தி வருவதற்கே அதை பார்த்துட்டு அதை வந்து கடத்தி எடுத்துகிட்டு வந்து சம்மந்தப்பட்டவர்களை சேர்ப்பதற்காக இந்த குருவி அப்படின்லாம் சொல்கிறாங்க, அவங்க எடுத்துகிட்டு கொடுத்து அனுப்பி விடுவாங்க, அதுக்கு ஒரு பைசா கொடுப்பாங்க. அவன் வேறு ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருப்பான், சரி போகிறப்ப நமக்கு ஒரு டிக்கெட் காசு ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆசைப்பட்டு அவன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவான். இங்கே வந்த பிறகு கஸ்டம்ஸில் அவனை பிடிச்சிருவாங்க. பிடிச்சவொடனே அவன் என்ன பண்ணுவான், கஸ்டம்ஸில் பிடிச்சிட்டானோ இல்லை நீ வேணும்னே இது பண்ணிட்ட வேறு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனை அழைச்சிட்டு போய் கும்பு கும்புன்னு கும்புறது, இதெல்லாம் பல சம்பவங்கள் இங்கே நடந்துருக்கிறத பார்க்குறோம். இப்போ சமீபத்திலே கூட ஒரு 230 கேஜிக்கான கோல்டு வந்து இங்கே கடத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இதில் எத்தனை இது பயங்கரவாத செயல்களுக்கு பயன்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடெல்லாம் இங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக இலங்கையிலிருந்து கோல்டு கடத்திட்டு வருது, அது ராமநாதபுரத்தில் குறிப்பாக அந்த கடற்கரை பகுதியில் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க மேப்பிங் போட்டுட்டு அந்த கோல்டு அங்கேயே போட்டுறாங்க. பிறகு இங்கேருந்து போகிற ஆள் அவனுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு கரெக்டாக எங்கே போட்டிருக்காங்களோ அந்த மேப்பிங் சென்சாரை வச்சு அவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு வருது. பல இடங்களில் கடலோர காவல்துறை அவங்க போகிறதா இருக்கட்டும், இல்லை நேவி அவங்க வரப்போ அவங்களுக்கு பயந்துக்கிட்டு பல பேர் பல கிலோ தங்கங்களை எல்லாம் போட்டிருக்காங்க. அதை சமீபத்தில் அது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொன்னால் ராமநாதபுரங்கிறது ஒரு ஹப் ஆகிடுச்சு கோல்டு ஸ்மக்லிங் இலங்கையிலேருந்து வருது அப்படிங்கிறாங்க. இந்த கோல்டெல்லாம் வந்து நகை செய்வதற்காக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நம்மளால் முழுசாக நம்ப முடியல. ஆபரண தங்கம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்பொழுது இந்தியாவில் இந்த
பண பரிவர்த்தனைங்க இது வந்து முழுசாக மாறிவிட்டது. இன்னைக்கு காலையிலே கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் அமைச்சர் வைஷ்ணவ் அவர்கள், ரயில்வே அமைச்சர், அவர் பதிவு பண்ணியிருந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். இதுதான் புதிய இந்தியா, இது ப சிதம்பரம் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்கள்னு போட்டிருந்தேன். என்னென்னா, இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன், அது வந்து அதுக்கான பேங்க்கோட மெர்ஜ் பண்ண அந்த இது கார்டு வச்சுருக்காங்க, ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணுவோம் பல இடங்கள்ல. ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணார், இப்போ தான் டிஜிட்டல் வாட்ச் வந்துருச்சு, அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த இதை வச்சுருக்காரு அவர். அந்த கஸ்டமர் வந்து ஆட்டோவில் இறங்க போகிறாரு, இவர் அப்படி தட்டி அப்படிங்கிறாரு, ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இந்த அளவுக்கு அப்கிரேடடாக ஆயிடுச்சு, ஒரு ஆட்டோ டிரைவர் வச்சுருக்கிறாரு இதை அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருந்தா, அதுதான் நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த அளவிற்கு இப்பொழுது வந்து வயா பேங்கிங் மூலமாக பணப்பரிவர்த்தனை நடக்கிறதுனால பல பேர் வந்து இந்த கள்ளப்பணத்தை என்ன பண்ணுறது, அதிகமாக, அதாவது நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இது எல்லாம் இப்பொழுது தெரிந்து விடுகிறது. முன்பு அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தான் அது ஈஸியாக ஏமாற்றியிருந்தாங்க, அது ஹாட் கேஷாக பல இடங்களில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்ததுனால, இன்னும் சொல்லப்போனால் இந்த நகை, அந்த தொழிலில் இருக்கிறவங்களே வந்து ஒழுக்கமாக என்ன டேக்ஸோ அதை கட்டிட்டு போயிடுங்க சார், இப்போ ஜிஎஸ்டி அது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. முதல்லாம் வந்து என்னென்னா, பில்லு வேணுமா, பில்லு வேணும்னா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, வேண்டான்னா ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பில்லு வேண்டான்னு சொன்னாலும் அவன் ஜிஎஸ்டி போட்டு தான் அவனுங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க அந்த இதெல்லாம் அதிகமாக ஈடுபடுவதில்லை. சரி, வேறு எப்படி இதை பண்ணலாம்? அதே மாதிரி பெரிய அளவு டாலர், அமெரிக்கன் டாலர் நான் வந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ரொக்கமாக இப்போ பல பேரை வந்து ரைடு பண்ணி அப்படியே கொத்து கொத்தாக எடுத்துகிட்டு வராங்கங்கிறத பார்க்குறோம். பணத்தால் கேஷாக கரன்சியாக வச்சுக்க முடியல, வெளிநாட்டு கரன்சியும் அவ்வளோ வச்சுக்க முடியல. ஸோ இந்த பயங்கரவாதத்துக்கோ மற்ற விஷயத்துக்கு எப்படி டிரான்சாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப, இது எல்லா இடத்துலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு சேர்க்க முடியும், அதுக்கு ஒன்று ஒரு வேல்யூ அசட்டாக அதை வச்சுக்க முடியும் அப்படின்னா, ஒன்று வந்து ட்ரக்கு, அடுத்தது கோல்டு. இப்போ நீங்கள் அமெரிக்காலேயும் மெக்சிகோ இந்த பக்கம் ஆஸ்திரேலியா நீங்கள் அண்டார்டிகா வரைக்கும் அங்கேயும் மனுஷன் ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கும் நீங்கள் அதை வந்து காசாக வேறு விதமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கமாடிட்டி அப்படின்னா ட்ரக்கு அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அந்த ட்ரக்கில் வரக்கூடிய பணத்தை பல இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது இப்போது கண்டுபிடிச்ச ஆய்வில் எல்லாம் தெரியுது. அதை சினிமாவில் போட்டிருக்காங்க, ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்காங்க, அதை பயங்கரவாதத்திற்கும் அதிக அளவிலே பயன்படுத்தியிருக்கலாம். இப்போ அதே போல் இந்த கோல்டையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம், ஏன்னா அந்த கன்சியூமர் இது பேஸ் அதிகமாக இருக்கிறது இந்தியா இருக்குது. ஸோ இதை காரணம் காட்டி பெரிய அளவில் கடத்தல் தங்கமாகவோ இல்லை ரிசர்வ்டு தங்கமாகவோ ஒரு கணக்கில் காட்டாமல் கூட வச்சுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். அதை வந்து வேறு வேறு நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதில் கூடுதல் கவனம் கொடுங்க அப்படின்னு எஃப்ஏடிஎஃப் சொல்லியிருக்கு. ஏற்கனவே இந்த யூஎனில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சிலர்களும் பல விஷயங்களை நமக்கு அறிவுறுத்தி வருகிறே வருது. அதை ஒட்டிய பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். ஐஎஸ் பயங்கரவாதத்துக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு அவங்க எப்பயோ சொல்லிட்டாங்க. குறிப்பாக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த விஷயங்களை சொன்னாங்க. இப்போ பார்த்தோன்னா சமீபத்தில் ஐஎஸ்க்கு எத்தனை பேர் ட்ரைனிங் போயிருக்காங்க, கேரளாவிலேருந்து எத்தனை பேர் இருப்பாங்க, தமிழ்நாட்டிலேருந்து அதற்கு ரெக்ரூட் பண்ணக்கூடிய பயங்கரவாதிகளை எல்லாம் என்ஐஏ அரெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்க்குறோம். இது மாதிரி இந்த பாதுகாப்பு தொடர்பாக யூஎன்ஆ இருக்கட்டும், இது மாதிரி ஃபினான்ஷியல் விஷயமாக அது பயங்கரவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடியது எஃப்ஏடிஎஃப் சொல்கிறதாக இருக்கட்டும், இதன் மீது இந்த அரசு ஏற்கனவே இதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை எஃப்ஏடிஎஃப்ல பல நடவடிக்கைகளை இந்தியா சிறப்பாக கையாண்டிருக்கிறதுன்னு நமக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் கவனத்தில் கொண்டு உள்துறை அமைச்சமாக இருக்கட்டும், பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அந்த அவங்களும் இதை பற்றி முழுசாக விசாரணை செய்து இந்த கண்காணிப்பு வளையத்தில் எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் அதில் இருக்கக்கூடிய பெரிய ஜெயின்ஸுங்கிறாங்க, வெளியில் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருப்பாங்க, உண்மையிலே அவர்களுக்கு உள்ளார என்னென்ன வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் கூர்ந்து கவனிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நான்காவது செய்தியாக ஏஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் ஓவைசி அவர்கள் பேசின ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு சார். அதில் அவர் சொல்கிறாரு, சுமார் 1.25 லட்சம்
வக்பு வாரிய சொத்துக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த 1.21 லட்சம் அந்த சொத்துக்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு காணொலியில் பேசியிருக்காரு. அது வைரல் ஆகிட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இது குறித்து இந்த வக்பு ஆக்ட் இந்த மத்திய அரசு கொண்டு வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக இது குறித்து பேசிகிட்ருக்கோம். இன்னொன்று, இந்த தமிழகத்தை பொறுத்தளவு ஷவுகத் அலி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் வந்து இந்த வக்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி, இந்த வக்புங்கிறது எப்படி வந்தது, வக்பு சொத்துக்கள் தமிழகத்தில் அதே மாதிரி எப்படியெல்லாம் நடைமுறைக்கு வந்ததுங்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் அவர் சொல்கிறாரு. இப்பொழுது பெரும்பாலான சொத்துக்கள் யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறான். இப்போ பெரும்பாலான வக்பு சொத்துக்கள் வந்து அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளின் கையில் தான் இருக்குங்கிறத அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டுருக்காரு. அதனால் அவருக்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட நம்ம இங்கே பேசியிருக்கிறோம். இப்போ அவர் கூலாக என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 1.21 லட்சம் வக்பு ப்ராப்பர்ட்டி, இப்போ இந்த வக்பு ஆக்ட் வந்தால் இந்த சொத்துக்களையெல்லாம் யார் வேணாலும் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் இஸ்லாமியர்களை தூண்டுறாரு. பாரு, நம்ம சொத்தெல்லாம் அபகரிச்சிருவாங்க. நம்ம இங்கே ஒரு பாபர் மசூதியை, பாபர் மசூதி கிடையாது அது, ஏற்கனவே ராம ஜென்மஸ்தான் தான் அது, அதிலே பாபர் கும்மட்டம் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான். அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இப்பொழுது இந்த சொத்துக்கள் நம்ம சொத்துக்களை எல்லாம் களவாடி விடுவார்கள் ஒரு சட்டத்தின் மூலமாக அப்படின்னு பயமுறுத்துறதுக்காக அவர் சொல்லி, அதற்கு முன்னும் பின்னும் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் இதே ஒத்துக்கிட்டது மாதிரி இருக்குது அப்படின்னு இப்பொழுது வைரல் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே இதை வைத்து இஸ்லாமிய இளைஞர்களை வந்து, உன் சொத்து நாளைக்கு ஒன்ட்ட இருக்காது, நம்ம முஸ்லீம்கள் சொத்து யார்ட்டையுமே நம்ம இனிமேல் வச்சுக்க முடியாது, அதை இந்த அரசு பிடுங்கிடும், நீ பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்க போகிற அப்படிங்கிற தூண்டுறதுக்காக தான் அவர் இதை பேசியிருக்கிறார். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட இதை எடுத்து இப்போ வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் பலமுறை சொல்லியிருக்கிறது தான், அதாவது பல சீர்திருத்த சட்டங்கள் வரும்பொழுது, இப்போ இந்து மதத்துலேயும் பல சீர்திருத்த சட்டங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்திருக்கு. இப்போ உடன்கட்டை ஏறுதல், அது எதனால் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னு அந்த வரலாற்றை பற்றி சொன்னீங்கன்னா அது வேற எங்கே பற்றியா கிடச்சிலும் அங்கே போயிட்டான் பாரு சங்கி அப்படிம்பாங்க, அதை பற்றி வரலாம். ஆனால் இந்த நடைமுறை ஒவ்வாது இனிமேல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ ஓகே அப்படின்னா அந்த சட்டத்தை இந்துக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பல சீர்திருத்தங்கள், அந்த சீர்திருத்தங்கள் ஏற்புடையதா, அது நம்ம கலாச்சாரத்தில் சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துமே அப்படின்னு இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொண்டார். இன்னும் சொல்லப்போனால் குழந்தை திருமணத்தை உட்பட பல விஷயங்களை, ஒரு சிலருக்கு மட்டும் விளக்கு இருந்தால் கூட பல நேரங்களில் அதை இதை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் எந்தெந்த சட்டமெல்லாம் இஸ்லாமியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கொண்டு வரும் பொழுது அதை அந்த சமுதாயம் ஏற்க மறுப்பது ஏன் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த முத்தலாக் சட்டம் அதை கொண்டு வந்தோம், நம்ம அதை கொண்டு வரும் பொழுதே இது ஏதோ பாஜகவிற்கு அவங்களுடைய அஜெண்டாவில் முத்தலாக் கொண்டு வரணுங்கிறதுலாம் இல்லை. அவங்களுக்கு பிரதானமானது மூணு, ராமர் கோயில் கட்டணும், காமன் சிவில் கோடு 370, அதில் ரெண்டு முடிஞ்சிருச்சு, ஒன்று ஒன்று தான் அதுவும் கூடிய வரையில் நடக்கும், அவ்வளோதானே தவிர முத்தலாக்கு சட்டம் கொண்டு வரணும்னா அவங்க எப்பவும் வாக்குறுதி கொடுக்கல. ஆனால் இது கொண்டு வர வேண்டும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களே சொல்லும் பொழுது, நான் தான் இதில் வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இதனால் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்பலை. இப்பொழுது ஊபியிலேயே இருக்கட்டும், குஜராத்தில் இருக்கலாம், பல இடங்களில் இந்த முத்தலாக்கு வந்து வேண்டுமென்னே யாராவது தலாக் பண்ணணும்னு நினச்சான்னா அவனை உடனே அந்த அங்கே இருக்கக்கூடிய பெண்களே தைரியமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு வேறு வழியில் இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்று நினச்ச பெண்கள் இப்பொழுது தைரியமாக, அது இது அந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையை இருக்கும். பாருங்க, இவன் நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ இந்த கவர்மெண்ட் கொடுத்த தைரியம் அப்படின்னு வரான். அது போல தான் இப்பொழுது வக்பு, இதுவும் இந்த வக்பு அந்த ப்ராப்பர்ட்டிங்கிறதுல அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர் கூட இஸ்லாமியர்கள் தான். இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம், இதெல்லாம் நம்ம உத்தரப்பிரதேசலாம் போய் பார்க்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய பெரம்பலூரில் ஒரு பெரிய அளவிலான இஸ்லாமியர்களும் கொஞ்சம் இந்துக்களும் போய் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய சொத்துக்களை எங்களால் விற்க முடியல, போய் வக்பு விட்டால் போய் வக்பு வாரியத்தில் போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்குறாங்க. நான் சவுதி அரேபியாவுக்கும் துபாய்க்கும் போய் கஷ்டப்பட்டு நான் வாங்கின அந்த சொத்து அப்போ வாங்கி போட்டேன், இப்போ ஏதோ ஒரு முறைக்காக நான் விற்கிறேன்னா நீ அதெல்லாம் விற்க முடியாது, அதெல்லாம் வக்பு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம் என்று முற்றுகை இட்டார்களா இல்லையா, இது செய்தித்தாள்களில் வந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம.
இப்போது பல இடங்களில் எங்கள் ஒர்க் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த டாக்குமெண்ட்டே இல்லைன்னாலும் என்ஓசி இப்போ இதில் நடந்ததையும் பார்க்குறோம். திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தையே இருக்கும். இப்போ எப்படி திடீர்னு அங்கே கலெக்டர் நீங்கள் என்ஓசியாக வாங்க தேவையில்லைன்னு எப்படி அறிவிச்சார்? அப்போனா அதற்கான டாக்குமெண்ட்டுகள் அங்கே ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறதுனா அர்த்தம். திருநெல்வேலியிலையும் இதே மாதிரி தான் செஞ்சாங்க. இப்பொழுது பெரிய அளவிலான அவர் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சொத்துக்கள் வந்து நம்மள்ட்ட டாக்குமெண்ட்டே இல்லை அப்படிங்கிறப்ப, அப்படின்னா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ இஸ்லாமியர்களை ஏமாற்றி இவங்க ஒர்க் ப்ராப்பர்ட்டின்னு இவங்க சேர்த்துருப்பாங்க. அப்படி தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மற்றவர்களுக்கும் அது கவர்மெண்ட் சொத்தாக ஒரு சிலது இருக்கலாம், ஆனால் அந்த சமுதாயத்தில் இருப்பவர்களே மிரட்டியும் கூட அவங்க வாங்கியிருப்பாங்கல்ல, அதையும் தானே பிறக்க வேண்டும். அதிலிருந்தெல்லாம் இப்பொழுது விடுதலை கொடுக்கக்கூடியது தான் இந்த புது வக்பு அந்த ஆக்டு. இதை இப்பொழுது வந்து இந்த பார்லிமெண்ட்ரி அந்த போர்டில் இருக்குது, ஆய்வு கமிட்டியில். அது சட்டமாக வந்தால் இஸ்லாத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சொத்துக்களுக்கு அவங்க நாளைக்கு விற்கிறதோ இல்லை வேறு யார் பேருக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் விட்டுவிட்டு சாதாரண இஸ்லாமியர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இது நான் பார்க்குறேன். இறுதி செய்தியாக, விஸ்வகர்மா ஜெயந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் வந்து பிரதமர் மோடி அவர்களால் அதை வந்து ஒரு அரசு விழாவாகவே சென்ற ஆண்டு தான் அதை தொடங்கி வைத்தார். அதில் ஒரு 18 கைவினை கலைஞர்களை கொண்டு வந்து அவர்களை அந்த தொழிலை ஊக்குவிப்பதற்காக 500,000 கோடிகளை வந்து லோனாக கொடுக்கறது, அதில் வந்து சேருபவர்களுக்கு அந்த ஸ்கீம்லாம் நிறையா கொண்டு வந்தார். இப்போ அது இந்த ஆண்டும் அந்த செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அதில் விழாவில் அவர் பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா, இந்த விஸ்வகர்மா அப்படிங்கக்கூடிய அந்த சமூக மக்களுக்கு காங்கிரஸ் அநீதி இழைத்து விட்டது அப்படின்னு பேசியிருக்காரு. சரி, அப்படி இப்போ அரசு இப்பொழுது அந்த விழாவை கொண்டாடி வருகிறது. ஆனால் இப்பொழுது ஆளும் அரசின், அதாவது பாஜகவுடைய தாயமைப்பான ஆர்எஸ்எஸ் பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய பிஎம்எஸ் புத்தகங்களா, இப்போ சாதாரணமாக மே 1 தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கும் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டுடைய கலாச்சாரம் அதை சார்ந்த தொழில் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கேயோ நடந்த 8 மணி நேரம் போராட்டம் தொழிலாளர்கள் அதுக்காக பெரிய போராட்டம் நடந்தது, அதில் பல பேர் செத்து போனாங்க அந்த போராட்டத்தில். அதை ஒட்டி தான் ஒரு நாள் மே 1 அப்படின்னு, அந்த மே 1 என்னென்னா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க லீவ் அப்படிங்கிறது மாதிரி இவங்க கொண்டு வந்தாங்க. அது வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு நடந்தது. ஆனால் இந்த மண்ணின் பாரம்பரியத்தோடு ஒரு தொழிலாளர் தினம் அப்படின்னு ஒன்று அனுஷ்டிக்கணும் அப்படின்னா அது விஸ்வகர்மா ஜெயந்தி தான் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஒவ்வொரு ஆண்டும் அதை கொண்டாடிட்டுருக்கு. இப்பொழுது அரசும் கொண்டாட ஆரம்பித்திருக்கிறதுங்கிறதுல நமக்கு சந்தோஷம். ஒன்று, அவர் சொல்லும் பொழுது பிரதமர் இயல்பிலேயே ஒரு ஸ்கில்டு ஒரு கம்யூனிட்டி அப்படின்னா விஸ்வகர்மா தான் அப்படிங்கிறது. இவர்களுக்கு அநீதி இழைத்த எந்த சமூகத்திற்கு தான் காங்கிரஸ் அநீதி இழைக்கவில்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய பட்டியல் போட்டோம்னா அதில் எல்லாத்துலேயும் வருவாங்க. சீக்கியர்களுக்கு எதிராகவா, ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஓபிசிக்கு எதிரானது பாஜக அப்படின்னு ராகுல் போகிற இடத்துலாம் பேசினார். ஆனால் ஓபிசி கமிஷனை அமைச்சதே வந்து ஃபுல் பாடி அதை அமைச்சதே வந்து பாஜக தான் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஓபிசி அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி உச்சபட்ச பதவியில் இருக்காங்க, அமைச்சர்களாக எத்தனை பேர் இருக்காங்கங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு. சரி, எஸ்சி எஸ்டி அவங்கள மேம்படுத்துவதற்காக இந்த அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்குன்னு பார்க்குறோம். பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை, அவங்கள அடிமையாக வைத்திருக்க அந்த சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் உடையது சனாதனம் அப்படி லொட்டுலுஸ்க்கு மனுஸ்மிருதி அப்படின்லாம் சொன்னாங்க. பெண்களை உச்சபட்ச பதவியில் அமைத்து அவங்களுக்கு அமர வைத்திருக்கிறதும் இந்த அரசாங்கம் தான் நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். இது மாதிரி இந்த சொசைட்டியில் எந்தெந்த செக்ட் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக பாஜகவின் மீது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றத்தை வழங்கி இருக்கிறது இந்த அரசு. அந்த வகையில் இந்த விஸ்வகர்மா இந்த சமூகத்திற்கு அவர்களை அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்கில் இந்தியாங்கிறதே ஒன்று கொண்டு வந்தது. அதாவது அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கான், அவங்க பரம்பரையாக அந்த வேலையை செய்துட்டுருக்காங்க, அது இயல்பிலேயே அவனுக்கு அது வரும் அதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவனுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா அவன் ஸ்கில்டாக இருந்தானா இன்னும் அதில் வந்து மேம்பட்ட ஒரு வளர்ச்சியை அவன் காண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஸ்கில் இண்டியாங்கிறதே ஒன்று ஆரம்பிச்சது. அந்த விஸ்வகர்மா அதை வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆர் ராஜா முதற்கொண்டு மீண்டும் அந்த சனாதன படிநிலையை வர்ணாசிரம படிநிலையை உன் தொழில் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிற அந்த வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறாங்க. ஆனால் இதில் எவ்வளவு 100,000 கோடி பேர் பயனடைந்திருக்கிறார்கள்ங்கிறது தான் பிரதமர் சொல்லியிருக்கிறார்.
இந்த திட்டத்தின் மூலமாக எத்தனை பேருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இந்த விஸ்வகர்மா அவங்க வந்து இந்த கிராம பகுதிகளில் தான் அதிகமாக அவங்களுடைய இந்த தொழில், அவங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கும். அதன் மூலமாக பல வருச்சு. இப்போ வந்து டிஜிட்டல் ஆனதுனால அவங்கள வந்து இ பிஸ்னஸ், அவங்க வந்து ஒரு சிறிய சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன லெவலில் பண்ணியிருந்தா கூட அதோடைய மதிப்பு, அதோடைய அவங்களுடைய செய்யக்கூடிய அந்த நேர்த்தி உலக அளவிற்கு போயக்கூடிய அளவிற்கு அந்த டிஜிட்டல் இது, அந்த தொழில்நுட்பம் அவங்கள கொண்டு வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ சைனாவோட வந்து பிரச்சனை வந்தது, பல ஆப்புகளை இழுத்து மூடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். டிக்டாக் செயலிகள் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட ஆன்லைன் ஆப்பெல்லாம் நிறுத்தினாங்க. அதில் ஒன்று இன்னொன்று முக்கியமானது, ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஓரியன்டாக பார்த்திங்கன்னா இந்த டாய் பிஸ் அப்படிங்கிறோம், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அது ஒரு சில நாம்ஸை கொண்டு வருது. இந்த நாம்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே இம்போர்ட் பண்ண முடியுங்கிறப்ப அதில் பெரும்பாலான சைனா கம்பெனிகள் இங்கே வந்து இம்போர்ட் பண்ண முடியாத சூழல் இருக்குது. ஆனால் தேவைகள் இருக்கிறது எப்படிங்கிறது, இது போன்ற விஸ்வகர்மா சம்மந்தம் இயல்புலேயே அவங்க வந்து மறப்பாச்சு போமே. அதாவது ட்ரெடிஷ்னல் டாய்ஸுங்கிறது ஒன்று, அப்புறம் சயின்டிஃபிக் டாய்ஸு, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்க்கு தகுந்தது மாதிரியான டாய்ஸ், இது மாதிரி பல வகையில் இருக்கக்கூடிய டாய் மேனுஃபேக்சரிங்கில் கடந்த ஆண்டு 2023 டிசம்பர் வரைக்கும் 230% ஜம்ப்பு ஏற்றுமதியில். அதே போல் இவ்வளவு நாள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரும்பாலான ஒரு 30%க்கு கீழே வந்து அந்த இம்போர்ட்டுங்கிறதே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. இதெல்லாம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிறதுனால தான், அதாவது செல்ஃப் ரிலையண்ட்டுங்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம ஒரு சமூகமாக இது வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை இன்னும் மேம்படுத்தி கொடுத்தா அவங்க தொடக்க வானமே எல்லை தான் அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. அதை வந்து நடைமுறையில் இந்த டாய் ஏற்றுமதியிலே நாம் கண்டிருக்கிறோம். இது போல் அந்த ஒரு சமூகமாக ஒவ்வொரு சமூகமும் அதனுடைய பங்களிப்பை வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியில் கொடுக்கணும், அதற்கு தேவையான கட்டமைப்புகளை நம்ம வசதிகளை செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த செயல்பாட்டின் ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வகர்மாவுடைய திட்டம். அந்த திட்டத்தினால பலரும் பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுது. இதனால் இந்த சமூகம் மட்டுமல்ல, அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டுமல்ல, இந்திய பொருளாதாரத்திற்கே அவங்க வந்து மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் வளர்ச்சியில் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டலாம். அதாவது இண்டஸ்ட்ரியல் குளோபலைசேஷனுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, நான் அதாவது நம்மளுடைய தொழில்கள் கிராமத்தில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடியவர்களும் பெரிய வளர்ச்சியை காண வேண்டும், அதற்கான வாய்ப்புகளை நம்ம திறந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக வைத்து இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல். நேயர்களுக்கு தெரியும், தினந்தோறும் 5 செய்திகளை சேகரித்து விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. இன்று விவாதித்த 5 செய்திகளும் ட்விட்டரிலும் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் பதிவேற்றம் செய்யப்படும். முன்னணி செய்தி ஊடகங்களில் வராத செய்திகளை எடுத்து தான் நம்ம முக்கியமாக இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் நேயர்கள் மறந்துடாமல் அதை கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுடைய கமெண்ட்டை அதில் பதிவு பண்ணணும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.